அஸ்லாமலைக்கும் இன்றைக்கி இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க மட்டன் வச்சுட்டு பயங்கரமான டேஸ்ட்டில் ஒரு ஷீ கபாப் தான் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இது வர யாராவது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான மட்டன் சீக் கபாப் தான் பண்ண போறோம் அதுக்கு ஒரு ட்ரை பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நாலுலேருந்து இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா அது கூடவே முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது வறுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா திரும்ப அதை கறி கூட போட்டு ஓட்ட தான் போகிறோம் அதனால் கோர்ஸாக அரைச்சா போதும் இப்போ இந்த பவுட்ரு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அரை கிலோ போல் மட்டன் கீமாக எடுத்திருக்கேன் இதை போன்லெஸ்ஸாக வாங்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அப்படி இல்லாமல் நீங்கள் கடையிலேயே கீமா அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க அதை டேரெக்டாக வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுனாலும் சமைக்கலாம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா கோர்ஸாக இருக்குது பாருங்க அது சேர்த்துருக்கேன் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ரொம்ப பெருசு கிடையாது பெருசாக இருந்துச்சுன்னா பாதி கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் பாதி கையளவு நிறையா கொத்தமல்லி புதினா சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் ஒன்றரை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கையால் நல்லா பிசஞ்சு விடுங்க இது முக்கியமான ஸ்டெப்பு டேரெக்டாக மிக்ஸியில் போட்டுடலாம்ல அப்படின்னு கேட்பீங்க கையால் அந்த பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா கரீனு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ளேவர் அதனால தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கங்கே உடச்சி விடுங்க பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே இப்போ நல்லா பெசஞ்சு எடுத்தாச்சு இதை டைரெக்டாக ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு காலில் இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் நிறையா பேர் மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான்வெஜ்ஜில் செய்கிற எல்லா ரெசிபீஸ்லேயுமே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த அளவுக்கு அரைச்சி வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏன்னா கறி வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பச இருக்கும் அதை கொஞ்சம் இறுக்கமாக்கிறதுக்காக நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கோம் அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட உடையாமல் நம்மளுக்கு பொறிச்சு எடுக்கிறதுக்கு வரும் அதனால தான் கடலை மாவு சேர்த்துருக்கோம் கடையில் நம்ம சீக்கப்பாக வாங்கி சாப்பிட்றோம்ல அது என்ன பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு டேரெக்டாக கங்கில் சுட்டு கொடுப்பாங்க அப்போ ரொம்ப எஃபெக்டிவ்வாக இருக்கும் அதோடய ஃப்ளேவர் நம்மளுக்கு வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்காது ஸோ அந்த ஃப்ளேவர் நமக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன துண்டு கறிக்கட்டையை தீயில் நல்லா சுட்டிங்க அப்படின்னா புகை வரும் அது ஒரு குட்டி கிண்ணத்தில் வச்சு ஒரு சொட்டி எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா ஹெவியான புகை வரும் அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கறிக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுருங்க புகை வெளியில் போகக்கூடாது உள்ளேயே சுற்றணும் அந்த மாதிரி செட்டப் போட்டுருங்க மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் பயங்கரமான ஃப்ளேவர் நமக்கு வீட்லேயே ரெடி ஆகிரும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஷீ கபாப் ரெடி பண்ணிட வேண்டியதுதான் ஷீ கபாப் பொதுவாகவே சிலிண்டர் ஷேப்ல தான் இருக்கும் அதனால தான் கொஞ்சமாக எடுத்து நான் அதை ஓவல் ஷேப்ல உருட்டி வச்சுருக்கேன் இந்த கம்பி எல்லார் வீட்லேயுமே இருக்கும் தலையில் சிக்கெடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த கம்பி தான் அதில் போட்டு இந்த மாதிரி உருட்டி உருட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு தின்னாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருட்டி விட்டுக்கோங்க ஆனால் பியாத மாதிரி பார்த்து உருட்டி விட்டுக்கோங்க இதை அப்படியே கலட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க இதே மாதிரி நான் செகண்ட் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி இதை சிக்கன் மட்டன் பீஃபில் கூட பண்ணலாம் உங்களுக்கு எது பிரியமோ உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இதை ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க வேண்ட நேரத்துக்கு எடுத்து ஃப்ரை பண்ணியும் சாப்பிடலாம் இப்போ நான் உடனே பண்ண போகிறேன் அதனால் ஒரு நாலு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் எண்ணெயில் போட்டதும் பிரியாமல் உதராமல் வரும் அதுக்காக ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் இப்போது கபாபை ஃப்ரை பண்ணிட வேண்டியதான் நான் ஒரு தோசை தவ எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வேறு என்ன பாத்திரம் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க ஆனால் அது நல்லா யூஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வரும் இது இல்லைனா அடியில் ஒட்டிக்கிறோம் அதே மாதிரி பேனில் பண்ணும்போது ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இருக்காது ஷாலோ ஃப்ரைலேயே சூப்பராக வந்து பயங்கர கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் மிதமாக காய்ஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வச்சுருங்க வச்சுட்டு அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுருங்க ஒருவேளை இந்த ரெசிப்பியை நீங்கள் சிக்கனில் பண்ணுறீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சே நிமிஷம் தான் எல்லா பக்கமே சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடும் ஆனால் மட்டன் அல்லது பீஃபில் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக இருக்கிறதுலே குறைவான தீயில வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி திருப்பி விடணும் ஏன்னா அப்போ தான் உள்ளே வரைக்கும் வேகும் அதே மாதிரி இங்கே ஒரு ஒரு பக்கமும் திருப்பி விடும்போது கவனமாக இருங்க ஏன்னா தீஞ்சு போயிடாமல் பார்த்துக்கோங்க பக்கத்தில் நெல்லுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது வெளியில் இருக்க அந்த லேயர் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த ரெசிபி அதுக்கு நான் கேரண்டி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம கொர கொரன்னு அரைச்சி சேர்த்த மிளகாய் வத்தல் மிளகு ஜீரகம் எல்லாமே அங்கங்கே தெரியுது பாருங்க பயங்கர சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்குது நல்லாவே முருகி வந்துக்கிட்டு இருக்குது நான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விட்டுட்டு இருந்து எடுக்க போகிறேன் இப்போ திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி அமுக்கி விடுங்க அப்போ நல்லா உள்ள வரைக்கும் எண்ணெய் போய் பயங்கரமா வெந்து வரும் அதனாலதான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணிட்டு நம்ம கடையில வாங்குற கபாப் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிலாம் பொரிக்க பொறிக்க மாட்டாங்க டேரெக்டாக கங்குல சுட்டு தான் கொடுப்பாங்க வீட்டில் நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்செடுக்கிறோம் ஸோ குறைவான தீயில் பத்து நிமிஷத்துக்கு விடுங்க அப்போ தான் நல்ல முருகி இந்த அளவுக்கு வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அதை எடுத்து பிளேட் பண்ணுங்க பயங்கர சூடோட சட்னி அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன சாஸ் ரொம்ப பிரியமோ அது கூட சர்வ் பண்ணுங்க நான் இன்னைக்கு வெறும் தக்காளியும் பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் பூண்டு இது மூணு மட்டும் போட்டிருக்கேன் பச்சையாக போட்டு அரைச்சேன் அது கூட சர்வ் பண்ணும்போது பயங்கர சூப்பராக இருக்கும் ஆனால் ரெண்டு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா போட்டு அரைச்சிக்கோங்க காரமாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் பரிமாறுற நேரத்துக்கு மேலே லெமன் ஜூஸ் அப்படி ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க அதை பிச்சு அந்த லெமன் ஜூஸோடு அந்த சட்னியில் டிப் பண்ணி சாப்பிட்டோன்னா அப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியில் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது இப்போ உள்ளே பிச்சு காட்டுறேன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்